வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஐஃபோனில் எப்படி டியூவல் சிம் யூஸ் பண்ணுறது அண்ட் ஐஃபோனில் எப்படி டியூவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஐஃபோன் 4லேருந்து எக்ஸ் மாடல் வரைக்கும் இசிம் சப்போர்ட் பண்ணாத மாடல்ஸு, அதாவது டியூவல் சிம் யூஸ் பண்ண முடியாத ஐஃபோன் மாடல்ஸில் வந்துட்டு டியூவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் அதே கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக்ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு டிஃப்ரென்ஸை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது ஐஃபோனில் ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறது ஒரு வேற கான்செப்ட், அண்டு ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது வேற கான்செப்ட். ஸோ ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஃபோனில் வந்துட்டு ஒரு சிம் ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஐஃபோன் லான்ச் பண்ண இனிஷியல் மாடல்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் சிம் ஸ்லாட்டில் இருக்கிற ஃபோனில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா வந்துட்டு டியூவல் சிம் ஐஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சிம் வந்து ஃபிசிக்கல் சிம், அந்த சிம் ஸ்லாட்டில் போட்டுக்கணும். இன்னொரு சிம் பார்த்தீங்கன்னா இசிம்மாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது வந்து வர்ச்சுவல் சிம்மாக இருக்கும். ஸோ இசிம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இசிம் எனேபிள் ஹெட்செட்டில் மட்டும்தான், அதாவது இசிம் எனேபிள்டு ஃபோனில் மட்டும்தான் வந்து அது பண்ண முடியும். அதாவது லேட்டஸ்ட் மாடல்ஸ் எக்ஸுக்கு அப்புறம் வந்து 11 மாடல்ஸில் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஐஃபோனில் வந்து அந்த டியூவல் சிம் இசிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இசிம் எனேபிள் பண்ண ஃபோன் மாடல் மட்டும் இல்லாமல் நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் ஆகட்டும் இல்லை ஜியோ ஆகட்டும், அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரில் வந்துட்டு நம்ம சிம்மை இசிம்மாக கன்வெர்ட் பண்ணுறக்கு அவங்க எலிஜிபிள் கொடுத்துருக்கணும். அதை கன்வெர்ட் பண்ணுறக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்கணும், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் டியூவல் சிம் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டியூவல் சிம் ஐஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூவல் வாட்ஸ்அப். ஸோ டியூவல் வாட்ஸ்அப்புங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐஃபோனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பே வந்துட்டு க்ளோனிங் பண்ணிக்கலாம் ஆப்ஸை வந்துட்டு, இல்லை டியூவல் ஆப்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஆண்ட்ராய்டு மாடலுக்கும் டிஃபர் ஆகும், டியூவல் ஆப்ஸ் இல்லை க்ளோன் ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரே ஆப்பை, ஒரே வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனாக வந்துட்டு இருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைலில். நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் நம்பர்ஸை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். பட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த க்ளோனிங் ஆப்ஷனோ இல்லை டியூவல் ஆப்ஸ் ஆப்ஷனோ கிடையவே கிடையாது. பட் எப்படி டியூவல் ஆப்ஸாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பை ஒரு அப்ளிகேஷனாகவும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்துட்டு உன்னோட செப்பரேட் அப்ளிகேஷனாக வந்துட்டு நம்மளோட ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒரு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸை வந்து இன்னொரு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பரும் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இன்னொரு நம்பரும் யூஸ் பண்ணி டியூவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் வந்துட்டு சிங்கிள் சிம்மாக இருந்தாலும் சரி, டியூவல் சிம்மாக இருந்தாலும் சரி, ஐஃபோனில் நீங்கள் எந்த ஒரு ஓல்டு மாடலில் 4S இல்லை 4 எக்ஸ் வரைக்கும் டியூவல் சிம் சப்போர்ட், அதாவது இசிம் சப்போர்ட் பண்ணாத மாடலுக்கும் வந்துட்டு உங்களால் டியூவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாடலில் கூட நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ங்கிற அப்ளிகேஷன் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸை வந்து எந்த மாடலில் இருந்து அந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா வாட்ஸ்அப்பும் சரி வாட்ஸ்அப் பிஸ்னஸும் சரி, அவங்க வந்துட்டு ஓல்டு மாடல்ஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட்டை வந்து நிறுத்திட்டு அந்த மாடலெல்லாம் இன்ஸ்டால் ஆகாத மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு வராங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து பேசிக்காக எந்த மாடல்ஸில் அக்செப்ட் ஆகுதோ அதே மாடலில் வாட்ஸ்அப் பிஸ்னஸும் அக்செப்ட் ஆகும். நீங்கள் வந்துட்டு இசிம் சப்போர்ட் பண்ணாத மாடல்ஸில் கூட வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டியூவல் சிம்மாக நீங்கள் வந்துட்டு டியூவல் வாட்ஸ்அப் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஒன் வேர்டில் வந்து உங்களோட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும்னா, இசிம் எனேபிள் ஆகாத ஹெட்செட்டில் கூட டியூவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸாக ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி டியூவல் வாட்ஸ்அப் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் கேட்ட டியூவல் வாட்ஸ்அப் வந்துட்டு இசிம் சப்போர்ட் பண்ணாத மாடலில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.